You are watching Grace Television. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்கள். மனித சத்தங்களை கேட்டு சுய வழியில் நடந்து விடுதலை பெற முடியாமல் போராடுகிற இந்த நிலைகளிலே அவருடைய சத்தத்தை கேட்கிற இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஜனங்களுக்கு தான் இதை கேட்க மனதில்லை, ஜனங்களுக்கு தான் இதை பார்க்க மனமில்லை. இதை ஏற்றுக்கொள்வதற்கு இதற்கு நேரம் ஒதுக்காமல் வெறி எதற்கோ தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் இதோ ஒரு காரியம், தேவன் விரும்புகிற காரியம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். அவர்கள் அந்தந்த விருப்பத்தின்படி, அந்த விருப்பத்திற்கேற்றபடி வார்த்தைகள் பேசப்பட்டால் அது அவளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். அதே போல நம்மை படைத்த ஆண்டவர் நம்மீது ஒரு விருப்பம் வைத்திருக்கிறார், ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நாம் நினைக்க வேண்டும். இது நம்மில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நம்மீது அவர் கொண்டுள்ளதான ஒரு விருப்பம். என நாம் அதை நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு ஓரளவுக்காவது அவர்களை திருப்திப்படுத்த வேண்டுமே. நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்கள், நமக்கு உதவி செய்கிறவர்கள், நமக்கு எந்த விதத்திலாகிலும் நமக்கு நன்மையாக இருக்கிறவர்களை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் அடுத்து அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். கொள்ளை நோய் நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரே, ஆகார பிரச்சனை வரும்போது உங்களுக்கு அற்புதங்களை செய்தாரே, கைவிடப்பட்ட நிலையில் கடந்த நாட்களில் உங்களை கருத்தாய் விசாரித்தாரே, உங்களோடு பழகினவர்கள் விலகி போனபோது அவர் உங்களை பார்த்து, மகனே மகளே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றெல்லாம் தேற்றினாரே. ஒரு காரியமா, இரண்டு காரியமா? ஏராளமான காரியங்கள், ஏராளமான காரியங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இதை நினைத்து, அந்த நன்றியை நினைத்து, அந்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நம்மில் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 13:6, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நான் நிறைய பாட்டு பாடுவேன், புது புது பாடல்களை பாடுவேன், பழைய பாடல்களை பாடுவேன், கருத்துள்ள பாடல்களை பாடுவேன், உணர்ந்து பாடுவேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவேன். ஏன்? அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த நன்மைகள் எனக்கு அதிகம். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், செய்தால் நினைப்பேன் என்றல்ல, அவர் எனக்கு நன்மை செய்துட்டார். நிறைய அதிகமாய் கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறார், நன்மை செய்தார், அதனால் நான் பாடுவேன். இந்த செய்தியை கேட்கிற தகப்பனே தாயே, சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் விட்டுவிட்டாரா? உங்களை தேவன் விட்டுவிட்டாரா? அவர் செய்த நன்மையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏதோ ஒன்று ரெண்டு பிரச்சனை வந்து விட்டது என்பதினால் உங்களுக்கு ஆண்டவர் நன்மையே செய்யவில்லை, தீமையே செய்ததை போல யோசித்து ஏன் கலங்குறீங்க, ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? தாவீது தேவ மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்.
என பாடும்போது அவர் சந்தோஷப்படுவார். அவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க முடியும். இரண்டாவது ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது, அவர் சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் நம்மோடு உறவாடுவதற்கு, அநேக காரியத்தை சொல்லி கொடுப்பதற்கு, நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பதற்கு, நாம் எதை பேச வேண்டும் அதை பேச, நாம் எதை செய்ய வேண்டும் அதை செய்ய அவர் ஆவல் உள்ள ஆவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் சத்தத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம், யாத்திராகமம் 34 வசனம் 2, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்புறம் அதன் பிறகு கீழுள்ள வாக்கியங்களை படிக்கும்போது அவர் சொல்லுவதும், அவர் கொடுக்க போவதும், அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களும் ஏராளம் இந்த இடத்துல கீழே படிக்கிறோம். இங்கே படியுங்கள், உங்களுக்கு தெரியும். இரண்டாவது விஷயம், அவர் சத்தத்தை கேட்க ஆயத்தம். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது வல்லமையை பெற முடியும். அவர் சத்தத்தை கேட்கும்போது விடுதலை கடந்து வரும். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது சமாதானம் உள்ளத்தில் தங்கும். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய குறைகள் உணர்த்தப்படும். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை வரும். அவர் சத்தத்தை கேட்கும்போது இனி நான் அல்ல, ஏசப்பா நீங்கள் தான்னு சொல்லுகிற அளவுக்கு மாறிவிடுவோம். அவர் சத்தத்தை கேட்கும்போது உம்மோடு நான் தங்கி விடுகிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தின் தொடர்பை நான் குறைத்து கொள்ளுகிறேன் என்கிற உணர்வு ஏற்படும். அவர் சத்தத்தை கேட்க 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 பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை ஏற்படும். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, அவர் சத்தத்தை நீங்கள் சொல்லணும். சாமுவேல் இடத்தில் ஆண்டவர் பேசும்போது ஏலிகிட்ட ஓடுகிறார், இளைஞனாகிய சாமுவேல் ஏலி என்ற ஆசாரியனிடத்தில் போகிறார், ஏயா என்ன கூப்பிட்டீங்க? ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை. அதன் பிறகு ஏலி புரிந்து கொண்டு, ஆசாரியன் புரிந்து கொண்டு, பிள்ளையாண்டவனோடு ஆண்டவர் பேசுகிறார், என்னோடு பேசாத தேவன் இந்த இளைஞனோடு பேசுகிறார் என்று சந்தோஷம் அடைந்து, ஆண்டவர் சத்தம் வருகிறதை உணர்ந்து சொல்லுகிறார், அடுத்த முறை இந்த சத்தம் கேட்டால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படியே சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதினால் ஒரு வல்லமையான தேவ மனுஷனாய் மாறினார். தேவ சத்தம் கேட்க வேண்டும், இது தேவனுடைய விருப்பம். மூன்றாவது, அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்வதில்லை. 147 சங்கீதத்தின் 11 வசனம் பாருங்கள். சங்கீதம் 147 வசனம் 11 படித்து பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் பிரியமாயிருக்கிறார். அவருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவருடைய அன்பை புரிந்து நாம் வாழும்போது இன்னும் நம்முடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் விரும்புகிறபடி செய்ய மூன்று காரியம். ஒன்று, அவருடைய நன்மைகளை நினைத்து பார்ப்போம். இரண்டாவது, அவர் சத்தத்தை கேட்க ஆயத்தப்படுவோம். மூன்றாவது, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுவோம். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்.
நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், அற்புதம் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படி நடத்துங்க ஆண்டவரே. இந்த மூன்று காரியத்தின்படியே நடத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். நீங்கள் இடைபடும், நீங்கள் இடைபடும். நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.